அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மே மாதம் தேய்பிரை அஷ்டமி தேதி திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, வராகினியை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேய்பிரை அஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னா, மே மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு தேய்பிரை அஷ்டமி. திதி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை பார்த்திங்க 10:50 மறுநாள் காலை 8:20 வரை நமக்கு தேய்பிரை அஷ்டமி இருக்குது. தேய்பிரை அஷ்டமி அன்று வராகினை வழிபாடு செய்பவர்கள் மாலை 6 இரவு 10 வரை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இருப்பதனால் நம்ம சுக்கரஹோரை நேரம் இரவு 8:00 to 9:00 வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுடைய சௌகரியம் பொறுத்து இருக்குது. மாலை 6 இரவு 10 வரை. ஒருவேளை வெள்ளிக்கிழமை அன்று உங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகி அன்னை வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்கள்கிட்ட வராகி அம்மன் படமோ சிலையே இருக்குன்னா, அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை படம் சிலை இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமி என்று நம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா, இந்த தீபம் எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுவும் தீர்வதற்காகவும், கண் திருஷ்டியெல்லாம் நம்மளை விட்டு போவதற்காகவும். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து கண் திருஷ்டியால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்காக நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். இதற்கு தேவையானது எளிமையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையை சுத்தமாக நீங்கள் வந்து கழுவிட்டு அதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம எழுதி கொள்ளலாம். ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மந்திரம் வந்து இந்த அஷ்டமி அன்று பார்த்திங்க அப்படின்னா, அஷ்ட லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக நம்ம ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எழுதுவது நமக்கு வந்து பண தட்டுப்பாடை வந்து நீக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த ஸ்ட்ரீம். வீட்டில் வந்து எப்போவுமே செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீம்ங்கிற பீஜியத்தை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதனால் வெற்றிலையில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பஞ்சு திரியால் தீபம் ஏற்றிக்கோங்க. அல்லது சிவப்பு திரி இருந்துச்சுன்னா சிவப்பு திரியால் கூட நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு 9 மிளகு எடுத்துக்கோங்க. 9 மிளகை அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போடணும். அந்த மிளகை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியது. இந்த அஷ்டமினாலே மிளகு தீபம் ஏற்றுவது தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் மிளகு தீபம் ஏற்றி பாருங்கள், நல்ல ஒரு பலன் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மிளகு அதற்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடிதோ பால் வைத்துக்கொள்ளலாம், பானகம் வைத்துக்கொள்ளலாம், மஞ்சள் நீர் வைத்துக்கொள்ளலாம், பழங்கள் வைத்துக்கொள்ளலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வைத்து செவ்வர்லி மலர் வராகி அன்னைக்கு போடுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அஷ்டமி என்று செவ்வர்லி மலர் அல்லது செம்பருத்தி மலர் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் பார்த்திங்க அந்த மிளகை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செடிக்கடியிலையும் அல்லது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டில் நம்ம வந்து இந்த மிளகை வந்து போட்டுடலாம். தீபம் ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து போட்டுடலாம். அல்லது மரத்துக்கடியில் கூட நீங்கள் போட்டுடலாம். அனைத்து வகையான பிரச்சனைக்கும் ஒரே தீபம் வந்து இந்த மிளகு தீபம் தான். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த மிளகு தீபம். இந்த மிளகு வந்து அந்தளவுக்கு வந்து அதீத சக்தி கொண்டது. அதனால் முடிந்தளவு மிளகு தீபம் ஏற்றி பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமாக தீரும். அஷ்டமி அன்று நீங்கள் தேங்காய் தீபம் கூட தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம். வராகி அன்னைக்கு வீட்டில் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா, தேங்காய் தீபத்தில் 1 மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து நீங்கள் 9 முறையோ அல்லது 27 முறையோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அர்ச்சனை கூட செய்யலாம். அர்ச்சனை மலர்களால் அல்லது குங்குமத்தால் கூட அர்ச்சனை செய்யலாம். அல்லது இந்த மந்திரங்கள் மட்டும் சொன்னால் போதும். ஓம் அஷ்டவராகி நமக அப்படிங்கிறது சொன்னால் போதும். நல்ல ஒரு மந்திரம் இந்த மந்திரம். முடிந்தளவு சொல்லி பாருங்கள். வராகி அம்மனுடைய நாமத்தை சொன்னாலே போதும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வந்து வராகி அன்னை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் கூட போதுங்க. ஓம் அஷ்டவராகி நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 9 முறை சொல்லுங்க. தாயோட அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வழிபாடு செய்பவர்கள் நிச்சயமாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னையை மனதார பிரார்த்தனை செய்தாலும் நமக்கு வந்து தாயோட அனுகிரகம் முழுவதும் கிடைக்கும். இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சொன்னால் நமக்கு வந்து தீராத பிரச்சனையும் தீரும். நம்ம வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதை நினைத்து நம்ம இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத சொல்லும்போது, சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எழுதக்கூட செய்யலாங்க. நம்ம வந்து இந்த மந்திரங்கள் எப்படி சொல்லுனா
எழுதுனா நல்லா பலன் கிடைக்குமோ அதை விட அதிக மடங்கு வந்து எழுதுவது நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இப்போ கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மேலே எழுதிட்டு அதற்கு கீழே ஃபுல்லாக வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். 108 முறையும் எழுதலாம், 27 முறையும் எழுதலாம். தினமும் நீங்கள் எழுதி கொண்டே வரலாம். ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதி கொண்டே வரலாம். நம்ம எழுதுவது நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதனால தான் சொல்லுவாங்க, வேண்டுதலை எழுதி வைத்துட்டு நம்ம வந்து அம்பாள் படத்திற்கு முன்னாடி நம்ம வைத்தால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் முடிந்தளவு எழுதவும் பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகி மின் தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னு சென்னை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.